மண்ணில் போக வேண்டிய ஆர்கன்ஸை நம்ம கொடுத்தோம்னா ஒரு எட்டு பேருக்கு உயிர் வாழ முடியும் தானம் தானம் தான் பண்ண முடியும் இதை விலை விலை பேச முடியாது இதை விற்க முடியாது கோமாவுக்கும் மூளைச்சாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கோமாவில் இருக்கிறவங்க வென்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமல் உயிரோடு இருப்பாங்க அவங்களுக்கு சுயநலவே இருக்காது வெஜிடபிள் மாதிரி இருப்பாங்க ஆனால் மூளைச்சாவு ஏற்பட்டவங்க அப்படி இல்லை வெண்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படும் அவங்க வந்து நம்ம நேரத்துக்கு உயிரோடு இருக்க முடியாது ஐ வில் டை அனதர் டே நாட் டுடே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உடல் உறுப்பை தானம் பண்ணுறதுக்கு முன் வந்தோம்னா நிறைய பேர்த்துக்கு என்ன நினப்புனா ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த உ உறுப்பெல்லாம் எடுத்து அதை விற்கிறாங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லை இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அருமையான ஒரு சிஸ்டம் ஒரு ஃபாலோ பண்ணி நான் நினச்சவங்களுக்கு நான் அந்த ஆர்கனை கொடுக்க முடியாது அந்த வெயிட்டிங் லிஸ்ட் படி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமான ஆர்கன் டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கிறார் ஈரோடு கல்யாணி கிட்னி கேர் சென்டர்னுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் மருத்துவர் டாக்டர் எம் பிரபாகர் இன்னைக்கு இந்த டிரான்ஸ்பிளாண்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பல பேர்த்துடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கணும் விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கடாவர் டிரான்ஸ்பிளான்னு சொல்றாங்க இல்லையா அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்ல முடியுமா அது நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு கிட்னி தேவை கிட்னி ஃபெயிலியரில் டயாலிசிஸில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மொத்தமாக ரெண்டு தான் கிடைக்கிது அப்போ தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் சதவீதம் இருக்கிறவங்க ரீனல் ஃபெயிலியரில் இருக்கிறவங்க என்ன ஆகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துக்கிட்டே வராங்க இதே வேறு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த உடல் உறுப்பு தானங்கிறது ரொம்ப அவேர்னஸ் நல்லா இருக்குது அவங்க நிறையா பேர் வந்து விருப்பப்பட்டு தராங்க சில கண்ட்ரியில் அது லீகலாகவே வச்சுருக்காங்க யாரெல்லாம் மூளைச்சாவை ஏற்படுதோ அவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கி டோ ஆர்கன்ஸை டொனேட் பண்ணும் அப்படின்னு லீகலாகவே வச்சுருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் இந்த விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது மண்ணில் போக வேண்டிய ஆர்கன்ஸை நம்ம கொடுத்தோம்னா ஒரு எட்டு பேருக்கு உயிர் வாழ முடியும் அதை பொறுத்த வரைக்கும் நிறையா சந்தேகங்கள் இருக்குது மக்களுக்கு இது வந்து மூளைச்சாவை ஏற்பட்டால் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம் மூளைச்சாவு ஏற்படுறது ஒன்றா ஆக்சிடென்ட்டில் ஹெட் இன்ஜுரி ஆகிறதுனால வரலாம் இல்லை இரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் மூளைச்சாவு ஏற்படலாம் இந்த மூளைச்சாவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூளைச்சாவு ஏற்பட்ட மனிதர்கள் சில மணி நேரங்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும் ஒன்ஸ் மூளைச்சாவை ஏற்பட்டுவிட்டால் கம்ப்ளீட்டாக வென்டிலேட்டர் சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைப்படும் ஹார்ட் துடிச்சிட்ருக்கும் லங்ஸுக்கு மிஷின் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த மிஷினை நிறுத்திட்டால் ஹார்ட் அடிக்கிறது ஹார்ட் வேலை செய்கிறது நின்றும் அப்படியே மிஷின்லேயே இருந்தாலும் சில மணி நேரங்களில் அதுவும் வந்து செயல் இழந்துடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிளியர் கட் நாம்ஸு நம்ம கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க மூளைச்சாவை ஏற்பட்டவங்களுக்கு எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இரவர்சிபிள் டேமேஜ் டு தி பிரெயின் அதுதான் மூளைச்சாவு கோமாவுக்கும் மூளைச்சாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கோமாவில் இருக்கிறவங்க வென்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமல் உயிரோடு இருப்பாங்க அவங்களுக்கு சுயநலவே இருக்காது வெஜிடபிள் மாதிரி இருப்பாங்க ஆனால் மூளைச்சாவ் ஏற்பட்டவங்க அப்படி இல்லை வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படும் அவங்க வந்து நம்ம நேரத்துக்கு உயிரோடு இருக்க முடியாது ஸோ மூளைச்சாவை ஏற்பட்டால் சில மணி நேரங்களில் அவங்க உடல் உறுப்பு தானம் பண்ண தயாராக இருந்தாங்கன்னா அவங்க நெருங்கிய உறவினர்கள் ஒய்ஃபோ ஸ்பௌஸோ இல்லைன்னா வந்து குழந்தைங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒப்புதல் கொடுத்து அவங்க உடலுறுப்பு தானம் பண்ணாங்கன்னா தானம் தானம் தான் பண்ண முடியும் இதை விலை விலை பேச முடியாது இதை விற்க முடியாது இது வந்து ஃப்ரீயாக தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமே வழிய இதுக்கு எந்த காஸ்ட்டும் இல்லை நிறைய பேர்த்துக்கு என்ன நினப்புனா ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த உ உறுப்பெல்லாம் எடுத்து அதை விற்கிறாங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லை இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அருமையான ஒரு சிஸ்டம் ஒரு ஃபாலோ பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் படி தான் அந்த ஆர்கன்ஸ் போய் சேரும் ஏன் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் நிறைய ஆர்கன்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நான் நினச்சவங்களுக்கு நான் அந்த ஆர்கனை கொடுக்க முடியாது அந்த வெயிட்டிங் லிஸ்ட் படி அந்த கமிட்டி யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அந்த ஆர்கன்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் இது வந்து ஓப்பனாகவே இந்த இன்டர்நெட் மூலியமாக இது ஓப்பனாகவே இந்த ரெஜிஸ்ட்ரி வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இதில் வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணி முன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணவே முடியாது ஏன்னால் இந்த நெட்டில் போட்டு அவங்கவுங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்பிளான் நடக்குதுன்னு அந்தந்த வெப்சைட்டில் கிளியர் கட்டாக வெளியே கொடுத்தே ஆகணும் ஸோ இதில் வந்து எந்த ஒரு ம ஒளிவுமறையும் இல்லை இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கவர்மெண்ட் வந்து அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பெருமக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமான ஆர்கன் டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த கெடவை டிரான்ஸ்பிளான் ப்ரோக்ராம் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது மேலும் மேலும் விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி நம்ம சாவ மாட்டோம் நம்மளோட சாவ தள்ளி போட்டு எட்டு பேர்த்தோட உடம்புல வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஐ வில் டை அனதர் டே நாட் டுடே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உ தானம் பண்ணுறதுக்கு முன் வந்தோம்னா இந்த ரெண்டு லட்சம் பேரும் வந்து பயனடைவாங்க நன்றி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஸோ உடல் உறுப்பு தானங்கிறது வந்து ஒரு அதாவது வாலண்டியராக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே பதிவு பண்ண வைக்க வேண்டிய விஷயம் அதுதான் சார் ஆமாம் ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்